உள்ளத்தில் உள்ள கரை நீங்கும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானிலே குர்ஆனோடு நமக்கு நெருக்கமான தொடர்பு வர வேண்டும். எத்தனை ஜுசுக்களை இதுவரை நாம் முடித்திருக்கிறோம்? எத்தனை பேர் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேர் குர்ஆனை பாடமாக்க ஆரம்பித்திருக்கிறோம்? ஆயத்துல் குர்சி எத்தனை பேருக்கு பாடம்? சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்களை பாடமாக்குவது சுன்னா. அதை பாடமாக்குகிறவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 10 வசனங்கள் எத்தனை பேருக்கு பாடம்? ஏன் உங்களுடைய பிள்ளைகள் ஹிஃப்ஸ் மதரசாவுக்கும் மதரசாவுக்கும் சென்று பாடமாக்க வேண்டும், நீங்கள் பாடமாக்க கூடாதா? உங்களுடைய மனைவிமார் குர்ஆனை ஓத வேண்டும், நீங்கள் ஓதக்கூடாதா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? குர்ஆனுடைய விஷயத்தில் குர்ஆன் சின்ன பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் மதரசாக்களிலே ஓதுகிறவர்களுக்கும் மட்டும் சொந்தமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மில் நிறைய பேருக்கு இன்னும் குர்ஆன் ஓத தெரியாது. இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். முஸ்லிம் என்று சொல்கிறோம், மார்க்கத்திற்காக விவாதிக்கிறோம், கடுமையாக குழப்பங்களை உண்டு பண்ணுகிறோம். குர்ஆனை எடுத்து ஓது என்றால் ஓத தெரியாது. பள்ளிவாசலோடு 25 வருடம் தொடர்பு, 30 வருடம் தொடர்பு, தாவாவிலே 15 வருடம் தொடர்பு, 10 வருடம் தொடர்பு, குர்ஆனை உனக்கு ஓத தெரியுமா என்று கேட்டால் இன்னும் தெரியாது என்ற நிலையிலே வெட்கமில்லாமல் நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் வலக்கதி யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்கிர், இந்த குர்ஆனை ஜிக்ர் செய்வதற்கு இலகுவாக நாம் ஆக்கியிருக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் இலகுவாக ஆக்கியிருக்கிறான் என்றால், இன்றைக்கு இஸ்லாத்திற்கு வருகிற ஒரு 40 வயது 50 வயது சகோதரனும் இந்த குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் 2-3 வாரங்களிலே இந்த குர்ஆனை ஓத படிக்கிறார். இன்றைக்கு நம்மோடு நிறைய சகோதரர்கள் இந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பாக்கியத்தை பெற்ற சகோதரர்கள், அவர்களை நாம் எழுப்பி அவர்களிடத்திலே கேட்டால் அவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும். ஆனால் இங்கே பரம்பரை முஸ்லீமாக உலமாக்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிற முஸ்லீம்களாக இருக்கிற பலருக்கு இன்றைக்கு குர்ஆன் ஓத தெரியாது. தங்களோடு உலமாக்களை வைத்திருக்கிறார்கள், எனக்கு குர்ஆனை ஓதித்தாருங்கள் என்று கேட்பதற்கு தெரியாத நிலையிலே இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் நாம் இருக்கும் போது அங்கு வேலைக்கு வரக்கூடிய வெளிநாட்டு சகோதரர்கள், குறிப்பாக இந்தியா இலங்கை போன்ற சிங்கள சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் வருவார்கள். ஒரு அரபு எழுத்து வாய்க்கு வராது, அல்லாஹ் என்றுதான் அல்லாஹ்வை சொல்லுவார்கள். இந்தியாவிலே இருந்து வருகிறவர்களுக்கு ஜா என்பது வராது. ஜக்காத் என்று 1000 தடந்தான் சொல்லிக் கொடுத்தாலும் ஜக்காத் என்று சொல்வார்கள். அவர்களிடத்திலே நாம் குர்ஆனை எடுத்துக் கொடுத்து இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா என்று சொன்னால் முதலிலே அவர்கள் இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா என்று ஓதிக்கொண்டிருப்பார்கள். காலப்போக்கிலே ஒரு 3 மாதம் போகும் போது அங்கே இருக்கிற சிறந்த காரிகளை போன்று குர்ஆன் ஓத முயற்சி செய்கிறார்கள். நமக்கு நம்முடைய அல்லாஹுடைய கலாமின் பெருமதி தெரியவில்லை. இது அல்லாஹுடைய கலாம், மௌலவிமாருடைய வேதம் அல்ல இது, அல்லது குர்ஆன் மதரசாக்களை ஓதி கொடுக்கிறவர்களுடைய புத்தகம் அல்ல. நம்மை படைத்து நமக்கு ரிஸ்கை தந்திருக்கிற ரப்புல் ஆலமீன் பேசிய வார்த்தைகள் தான் குர்ஆன். இந்த குர்ஆனை ஓத தெரியாமல் நாம் இருக்கிறோம் என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் எந்த முகத்தோடு போய் நிற்கப் போகிறோம்? இங்கிலீஷ் தெரிஞ்சவர்கள் பெருமையோடு சொல்கிறார்கள், எனக்கு எல்லா இங்கிலீஷும் தெரியும், ஷேக்ஸ்பியருடைய நாவல் கூட நான் படித்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். தமிழிலே வாசகர்கள் உட்கார்ந்து பேசும் போது சொல்லுவார்கள், நான் கண்ணதாசனுடைய, நான் அவனுடைய, இவனுடைய எல்லோருடைய புத்தகங்களையும் படித்திருக்கிறேன் என்று பெருமையாக சொல்கிறார்கள். குர்ஆனை எத்தனை தடவை ஓதி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் ஓத தெரியாது என்று சொல்கிறார்கள். எப்படி சகோதரர்களை நமக்கு வெற்றி கிடைக்கும்? எப்படி நம்முடைய உள்ளங்களில் பரிசுத்தம் தன்மை ஏற்படும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இது ரமலான், அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இந்த மாதம்